இந்தமா ஜாக்கிரதை, யார் கண்ணிலையும் படாம போயிட்டு வா. ம், சரி. என்ன இது, இவர் காசு கொடுத்து யார் கண்ணிலையும் படாம போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா இவ யாரு என்னங்கிற மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நாங்க போயிட்டு வரோம். சரி. மனோ, சீக்கிரம் போய் வண்டி எடு. சரிம்மா, இப்ப எங்க போறோம்? முதல்ல சீக்கிரமா கிளம்பணும். போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன், நீ முதல்ல வண்டி எடு. சரி, நான் வண்டி எடு. நீங்க வாங்க. வேற எவ்ளோ ஒருத்தின்னு நம்ம கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும்டா. அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்கம்மா. நீங்க கவலையப்படாதீங்க, அவ டூப்ளிகேட்னு கூடிய சீக்கிரத்திலே நிரூபிக்கிறோம். ஆமாமா, விட்டுறக்கூடாது. இதை நிரூபிச்சா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே. எப்போ எந்த நிமிஷத்துல அந்த பொம்மி வருவாளோன்னு நினைச்சு பயமா இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனைனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. சீக்கிரம் போங்கண்ணா. என்ன, நம்ம ஏரிய பக்கம் வரதே இல்ல? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. மனோ, அங்க பாத்தியா, எவ்ளோ ஒருத்திய ரோட்ல சந்திச்சு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கா. அவ யார்கிட்டயோ பேசுறாள்ல, அந்த பொண்ண மடக்கனா இவளோட மொத்த ஜாதகமும் நம்ம கைக்கு வந்துடும். எப்படியாவது இவளை மடக்கணும் மனோ. சரி சரிசு, நான் ரொம்ப அவசரமா ஒரு வேலையா போயின்னு இருக்கேன். அப்புறமா ஏரியா வாண்ட வந்து உன்ன பாக்குறேன், சரியா? என்ன ஓடிமா, என்னெல்லாம் நீ மறந்துட்ட, அது மட்டும் நல்லா தெரியுதுமா. ஐயா, உன்ன போய் நான் மறப்பேனா? என்ன சும்மா டப்பாய்க்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் வந்து உன்ன பாக்குறோம், சரியா? சரி ராணி. சரி சரி, நீ பாத்து போனா வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுனா. அண்ணா, வண்டி எடுங்கண்ணா. என்னமா நீ போன்ற நிறுத்துன்ற? தம்பி, அக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு இந்த டூப்ளிகேட்ட ஃபாலோ பண்ணி அவ எங்க போறானு கண்டுபிடிங்க. சரிக்கா. அதுக்குள்ள இந்த பொம்பளை கிட்ட பேசி அவளை பத்தின எல்லா விவரத்தையும் நான் வாங்குறேன். சரிக்கா, நான் போய் பாக்குறேன். போன உடனே நீ போய் அந்த பொம்பளைய மடக்கு. மா, அவங்க கிட்ட போய் நான் என்னமா பேச முடியும்? டேய், நீ என்ன பச்சை புள்ளையா கிளாஸ் எடுக்கிறதுக்கு? போடா, போய் ஏதாவது பேசு. சரிம்மா.
சொன்னீங்க? என்ன வேணும்? ஒண்ணில்ல, நீ ஒண்ணும் பயப்படாத. அது என்னன்னா, எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் ஓம் பின்னாடி வந்தோம். என்னது? ஒண்ணும் புரியலையே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, இப்போ ஆட்டோல வந்து உங்ககிட்ட ஒருத்தங்க பேசினாங்களே, அதான் தாமரை. அவ கூட ஒரு பொண்ணு இருந்தாலே, உங்ககிட்ட கூட பேசினாலே. அக்கா, என்னக்கா இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணுக்கா? அந்த பொண்ணோட பேர் என்ன? அவ எங்க இருக்கா? அவ வீடு எங்க இருக்கு? அவ குடும்பத்தை பத்தி மத்த எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியணும் அக்கா. கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்க்கா, சொல்லுங்களேன். என்ன சொல்றியா? அவ யாரு, என்ன, அவ எங்க இருந்து வரா, அவ வீடு எங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொன்னா போதும், மத்தத நாங்க பாத்துக்கிறோம். இவகிட்ட பேசி மொத்தத்தையும் கறந்துடுவோம். சூப்பர்மா. ஐயோ, எவ்வளவு துட்டு பாத்தியா? நாம போட்ட எலும்பு துண்டுக்கு வாலாட்றா. சொந்தக்காருக்கு ஒரு போன் பண்ணோம், பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி. என்ன மேது, இப்ப இன்னத்துக்கோசர சார்ஸு போன் பண்ணுது? இப்பதானே அவளை வர சொல்லி பார்த்தோம், அதுக்குள்ள என்னவா அவளுக்கு தெரியலையே. அது கச்சல் கொடுப்பா, என்னன்னு கேப்போம். சரிக்கா, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர்ல இந்த போறேன். என்ன தகவல் சொன்ன? நிறைய துண்டு தரேன்னு 500 ரூபாய் கட்டு பெரிய கட்டா என்கிட்ட குத்துக்கிறாங்கக்கா. 500 ரூபாய் கட்டா என்னடி பண்ண? துட்டை நம்ம லண்டன் நீட்னா என்ன பண்ணுவ? வாங்கிக்கின. அப்போ ராணிய பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அக்கா, என்னக்கா துட்டுக்கு ஆள் மாறுறாள நானு? அதெல்லாம் ஒன்னையும் சொல்லல. அதுக்கோசரம் தான் என்ன எதுன்னு விசாரிக்க அவங்க லண்ட அவசர மேட்ரு. சொந்தக்காரங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு வரேன்னு தள்ளி வந்து பேசிட்டுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நின்னு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி என்ன பாத்துனுக்குறாங்க? அம்மா புள்ள மாதிரி இருக்குது. அம்மா புள்ளையுமா? அந்த லேடி வேற நல்லா வழிச்சு கொண்ட போட்டு நிக்குதுக்கா, பெரிய பொட்டு வச்சுக்குது. அந்த பையன் வட வட நிக்கிறான், தாடி எல்லாம் வச்சு நிக்கிறான். சொந்தக்காரங்களுக்கு போன் பண்றேன்னு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா பாரு. சரியான அருவ கேஸ். போடா, போய் கூட்டிட்டு வா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். இவங்களுக்கெல்லாம் பணம் எல்லாம் பெருசே இல்ல, நாம ரொம்ப மிரட்டணும்னு வச்சுக்கோங்க, காசை தூக்கி மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி சரி, இருந்து தொலைக்கிறேன். என்ன பண்றத? தாமரை விட்டு
அவ இல்ல, இன்னொரு சின்ன பொண்ணு உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலே, அவளை பத்தி சொல்ல. ஓ அவங்களா? அவங்க பேரு பொம்மி. ஏய் என்ன விளையாடுறியா? என்ன மேடம், உண்மையை சொன்னா விளையாடுறியான்னு கேக்குறீங்க? உங்களாண்ட விளையாடுற வயசா எனக்கு? இங்க பாரு, அவ பொம்மி இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ உங்க ஏரியா தானே? அவ பேர் என்ன? அவ எங்க இருக்கா? உன் வீட்டு பக்கத்துல தானே? முதல்ல அவளை பத்தி சொல்லு. என்ன மேடம், நீங்களா ஒரு கதை சொல்றீங்க? அவ பேரு பொம்மி தான், பெரிய பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டிருக்கா. அவங்க வீட்டுக்காரோட தாத்தா ஸ்வீட் கடையெல்லாம் வச்சுக்கிறாரு. பேரு கூட சித்தார்த்த, சித்தார்த்த. அந்த கடை பேரு கூட அஞ்சலி ஸ்வீட் கடைன்னு சொன்னாங்க. இங்க அடிக்கடி கோயிலுக்கு வரப்ப எனக்கு பழக்கம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான மனசு. என்னதுக்கோசரம் அவங்கள பத்தி கேக்குறீங்க? எனக்கு ஓ மேல நம்பிக்கை இல்ல. நீ ஏதோ கேம் ஆடுற. நீ முதல்ல கொடுத்த படத்தை திருப்பி கொடு. மேடம், என்ன மேடம் இப்படி பொசுக்குன்னு கேக்குறீங்க? எப்பவுமே பேச்சு மாறக்கூடாது மேடம், அதெல்லாம் தர முடியாது. பேச்சு மாறினா இந்த சரசுக்கு பிடிக்காது. பெரிய கைங்களா இருக்கும் பொழுது. அந்த தாடிகாரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் டவுட் வராம நான் நடிச்சுன்னு இருக்கிறேன். இதுங்க கண்டுபிடிச்சிருக்குதுங்கன்னா எமக்காதங்களா இருக்கும் பொழுதுத. ஐயோ குடி கெட்டுச்சுடி. ஏங்கா என்னாச்சு? பின்னாடி ஆட்டோல பாரு. ஏய் உத்து பாக்காத. நான் எதுக்குக்கா உத்து பாக்குறேன்? அந்த ஆள் தான் பயந்து பயந்து முகத்தை பேப்பர் வச்சு மூடிறானே. அந்த ஆளு வளர்மதி அக்கா வீட்டுக்காரன். ஏ ராணிய, இப்ப நம்ம என்னடி பண்றது? நாம கண்டிப்பா பாக்கலன்னு வச்சுக்கோ. அநாதாசிரமத்துக்கு வந்து உன்னோட ஃபுல் டீட்டெயில் வாங்கியிருப்பானே. அக்கா சுதா புள்ள பிறந்த நாள் வேற, நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். அந்த புள்ள வேற காத்துக்கணும். என்னக்கா பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சரி பாத்துடலாம்க்கா, அவங்களா இல்ல நாமளான்னு. அண்ணா நான் சொல்ற மாதிரி இப்ப நீங்க வண்டியை ஓட்டுங்க. சரிமா சொல்லுமா. நான் சொன்ன மாதிரி நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டபுள் காசு. சூப்பர். இப்ப பாருமா. சீக்கிரம் போய் அந்த ஆட்டோவை பிடிங்க. என்னங்க வண்டி ஓட்டுறீங்க? நீங்க போறதுக்குள்ள அவங்க போயிடுவாங்க போல இருக்க. அதோ அவங்க போய்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. என்னடா அது, கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிட்டாங்களே. எங்க போனாங்க, எப்படி போனாங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா நீ இப்படி விட்டுட்டியப்பா? சார் நான் என்ன சார் பண்றது? அவங்க இந்த ஏரியா போல இருக்கு, நான் வேற ஏரியா சார. ஊருக்கு வேற புதுசு. எனக்குன்னு வந்து சேந்திய போச்சு, பணமும் போச்சு, எந்த டீடைலும் இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம். சரி சும்மா புலம்பாதடா. மா கட்டுப்பா இருக்கு. எனக்கு என்னவோ அவட போன் பேச விட்டது தப்புன்னு தோணுது. அவ சொந்தக்காரங்கள்கிட்ட பேசல, யார்கிட்டயோ பேசிட்டு வந்திருக்கா. அதனாலதான் அவ போன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ தோரணையே மாறிடுச்சு. சரி உன் மாமா என்ன பண்றாருன்னு கேப்போம். ஐயோ அக்கா போன் பண்றாங்களே, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. அக்கா என்னாச்சு தம்பி? அவ எங்க போற, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லக்கா, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணதை கண்டுபிடிச்சு அவ எஸ்கேப் ஆயிட்டாக்கா. எஸ்கேப் ஆயிட்டாளா?
கண்ணா பின்னான வேகமா விரட்டி ரொம்ப செட்டா பறந்து போயிட்டாக்கா. என்ன தம்பி, நீங்க கூடவா மிஸ் பண்ணிட்டீங்க? அக்கா, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களே ஒரு பொண்ணு, அவ யாரு என்னன்னு சொன்னாளா? சொன்னா சொன்னா. அப்படியா, என்ன சொன்னா? பொம்மின்னு சொன்னா. பொம்மியா? எந்த பொம்மி? டூப்ளிகேட் பொம்மியா இல்ல பேய் பொம்மியா? யாருன்னு தெரியலையே. இந்தானா, உன்னாண்ட சொன்ன மாதிரி டபுள் மடங்கு. தேங்க்ஸ்மா. நல்ல வேளை சர்சு மட்டும் போன் பண்ணி சொல்லாம போயிருந்தா இன்னத்துக்கு சீனா இருக்கும். அந்த ஆளு நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்து கொஞ்சம் ஜாதகத்தை தோண்டி வச்சிருப்பான். அதெல்லாம் நடக்காதுக்கா. சாமி சில சமயத்துல நம்மள மாதிரி ஏழை பாழைங்களுக்கும் உதவும். வா. வாமா ராணி, எப்படி இருக்கீங்களா? பசங்களை விளையாடுங்க. பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்த, ஆசிரமத்துக்கும் காசு கொடுக்கறியாமா? உனக்கு செலவுக்கு இருக்காமா? ஏதோ அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லங்க ஐயா. உன்ன மாதிரி இருக்கிற சில பேரோட கருணையால தான் நம்ம அனாதை இல்லம் நல்லபடியா இயங்குது. மாசம் மாசம் யாருகிட்ட இருந்து உதவி வருதோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன தொகையாவது வந்துருது. இந்த சின்ன தொகை எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தொகைமா. நான் சம்பாதிக்கிறத இங்க வந்து கொடுக்காம வேற எங்க போய் கொடுக்க போறேன்? ஒருவேளை சோத்த சும்மா யாரு போடுவா? இந்த உலகத்துல எல்லாமே எதிர்பார்த்து மட்டும்தாங்க ஏன் நடக்குது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறீங்க. நான் செய்யற உதவி எல்லாம் ஏதோ ராமர் கட்டுற பாலத்துக்கு அனில் செஞ்ச உதவிதான். கண்டிப்பாமா. ஹலோ, வந்துட்டீங்களா சார்? இது வந்துட்டேன் சார். வழி கேட்டு போன் பண்ணவரு வந்துட்டாருமா? நான் போய் பாத்துட்டு வந்துறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. சார் வணக்கம். சார் சார் வணக்கம். வழி கண்டுபிடிச்சு வர ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். பிரவீன் குமார் அங்கிள், சுதா எங்க காணோம்?
அவ வாங்கின கிஃப்ட காமிக்கிறதுக்காக உள்ளார போயிருக்கா. அப்படியா, சரி அவ வந்தது கேக் வெட்டிடலாம். ஆ சரி அங்கிள். சார் நீ போய் விளையாடு. சார் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அவ உள்ள போயிருக்கா, வந்ததும் கேக் வெட்டிடலாம். பர்த்டே குழந்தை உள்ள இருக்குன்னு சொன்னீங்க, இங்க எல்லார் கையிலயும் கிஃப்ட் இருக்கு. அதுவா சார், ராணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். அது வழக்கமா நம்ம ஆசிரமத்துக்கு ரொம்ப நாளா உதவி பண்ற பொண்ணு சார். அதுதான் எல்லாருக்கும் பரிசு வாங்கி வந்திருக்கு. என்ன சார், என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. ராணின்ற பேர்ல எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனா அவங்க இப்ப இல்ல. அங்கிள் எங்க ராணி அக்கா ரொம்ப சூப்பர். ஓ அப்படியா, உங்க ராணி அக்காவ நானும் போய் பாக்குறேன். சரி போய் பாருங்க அங்கிள். சரி ஓகே. சார் நேரா போனீங்கன்னா ஒரு ஆபீஸ் ரூம் வரும், நீங்க போயிட்டே இருங்க, நான் போய் சுதாவை கூட்டிட்டு வந்துடுறேன் சார். கேக் வெட்டிடலாம் சார். யா போங்க. ஷோர் சார்.